சுமார் ஐந்து கோடி ரூபாய் கடன் பாக்கியை வட்டியுடன் வசூலிக்க தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் சாலிகிராமம் வீடு மற்றும் ஆண்டாள் அழகர் கல்லூரியை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஏலத்திற்கு கொண்டு வந்துள்ளது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் சென்னை மவுண்ட்ரோடு கிளை அசையா சொத்துகள் விற்பனைக்கான ஏல அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் கடன் பாக்கி தொகையான ஐந்து கோடியே ஐம்பத்தி இரண்டு லட்சத்து எழுபத்து மூன்றாயிரம் ரூபாய் மற்றும் வட்டி இதர செலவுகளை வசூலிப்பதற்காக அடமானத்தில் வைக்கப்பட்டுள்ள சொத்துக்கள் ஏலத்தில் விடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்தாரராக சென்னையை அடுத்த மாமண்டூரில் இயங்கி ஸ்ரீ ஆண்டாள் அழகர் எஜுகேஷனல் டிரஸ்டும் ஜாமீன்தாரர்களாக சென்னை சாலிகிராமத்தில் குடியிருக்கும் விஜயகாந்த் அவரது மனைவி பிரேமலதா பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன விஜயகாந்த் குடியிருக்கும் சாலிகிராமம் வீடு கிராமத்தில் அவருக்கு சொந்தமாக உள்ள காலி மற்றும் ஆண்டாள் அழகர் கல்லூரி ஆகிய மூன்று அடமான சொத்துகளும் ஏலத்தில் விடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறைந்தபட்ச ஏல கேட்பு தொகை மற்றும் உறுதித் தொகை உள்ளிட்ட விவரங்களுடன் வரும் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி ஏலம் நடைபெறுவதாக இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அறிவித்துள்ளது ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி அமைந்துள்ள நிலத்திற்கு குறைந்தபட்ச கேட்பு தொகை தொன்னூற்றி இரண்டு கோடி ரூபாய் சாலிகிராமம் வீடு மற்றும் காலி மனைக்கு குறைந்தபட்ச கேட்பு தொகையாக சுமார் ஏழு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் மூலம் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்துக்கு சொந்தமான குறைந்தபட்சம் சுமார் நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் ஏலத்திற்கு வந்துள்ளன